थोड़ा जो है ला ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் பண்ண போகிற எக்ஸ்ப்ளோரிங் இது வரைக்கும் எந்த ஒரு கோஸ்ட் சேனலில் பண்ணாத ஒரு எக்ஸ்ப்ளோரிங் நம்ம பண்ண போகிறேன். அதுவும் என் வீட்டில் நான் தனியாக தான் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பேய் சம்மந்தமான ஒரு இல்லை ஒரு ஆத்மா சம்மந்தமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அது கிடையாது. இது அதுக்கும் மேலே ஜின் சம்மந்தமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நான் வந்து ஜின்னை பற்றி என் சேனலில் எவ்வளோ வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், ஸோ அதை பற்றி எவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பேன். பட் எக்ஸ்ப்ளோரிங்கான வீடியோ வந்து இந்த வீடியோ மட்டும்தான். ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு எக்ஸ்ப்ளோரிங். ஸோ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, ஜின்னுக்கு பிடிச்ச அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாட்டை வச்சு தான் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். பட் ரொம்ப டேஞ்சரான விஷயம் இது. ஸோ இது ரொம்ப முட்டாள்தனமான விஷயந்தான். பட் நான் இதை பண்ண போகிறேன். பட் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் கூட. ஸோ இது என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ ஃபைனலாக நான் சித்திக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இதை வந்து மாலையில் ட்ரை பண்ணி போகிறேன். ஸோ அதுக்கான சாப்பாடு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதுக்கான சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி ஜென்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாப்பாடு என்ன அப்படின்னா, அதுக்கு மூணு வகையான சாப்பாடு மட்டும்தான். ஸோ இது ஒன்றும் ட்ரை பண்ண போகல, இப்போ ட்ரை பண்ணணும். பொதுவாக வந்து ஜென்களுக்கு சாப்பாடுன்னு பார்க்கும்போது, ஒன்று அதுங்களுக்கு இந்த மாதிரி மனசுங்க மிச்ச வச்ச எலும்புகள், ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியும் அதுக்கு உணவு தான், மூணாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுங்க இனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய கால்நடைகள், ஆடு மாடு கோழி அந்த மாதிரி அதுங்க இனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் அதுக்கு சாப்பிடக்கூடிய அனுமதி இருக்குது. ஸோ ஜின்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னே எவ்வளோ வீடியோஸ் அதை பற்றி பேசியிருப்பேன், தெளிவாக நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எலும்பை நான் இந்த டென்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பழையில நான் வச்சுருவேன். ஸோ மணி இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 11:42. ஸோ எல்லோரும் தூங்கியிருப்பாங்க அந்த டைமில். ஸோ நான் இதை விடிய நான் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஸ்டோரேஜும் எனக்கு கிடையாது, இந்த ஃபோன் எனக்கு கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ என்னோடய ஃபைனல் விஷயமே இந்த எலும்பு தூக்கி அந்த பலகை மேலே வச்சிடுறது. வச்சுட்டு மணினா ஒரு 12 or 12:05 வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணி அது என்ன ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நான் பண்ண போகிறேன். ஸோ நான் வீடியோ இந்த ரெக்கார்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இதுதான் தூக்கி மேலே வச்சுட்டு கீழே இறங்கி வந்தேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, கறி மேலே வந்து எலும்பு மேலே தண்ணி ஊற்றிடுறேன். சோல் தான். ஸோ நான் அந்த பலகை மேலே வச்சிட்டேன். நாய் வேறு குளிக்குது. சவல் தான் என்னடா இதெல்லாம் விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட் உங்களுக்கான அந்த விஷயம் வந்து ஓரளவு காமெடியே தெரியலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் இது. ஸோ நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். பட் நான் வந்து ரொம்ப பயந்துருக்கேன்.
இதை நான் வந்து ஒரு சில விஷயம் ரொம்ப ரொம்ப நான் அனுபவப்பட்டிருக்கேன். இதை பற்றி பேசினாலே உடம்புல நான் சிலுக்குது. ஸோ நான் பக்கத்தில் நிற்கிறத விட ரொம்ப லாங்காக நிற்கிறது எனக்கு ரொம்ப சேஃப்டி. நான் இதுக்கான ஒரு இது நான் சேஃப்டிக்கு நான் ஓதிக்க வேணும் ஓதிட்டு தான் இருந்துட்டுருக்கேன். ஸோ காற்றும் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. பக்கத்தில் போகாமல் ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். என்ன சேஃப்டி எனக்கு இல்லை பக்கத்தில் போயிட்டு பார்க்குறது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ என்னை பத்திரிக்கை எத்தனை பத்திரிக்கை வரல யாட்டுக்கு. சப்போஸ் வரல அப்படின்னா நான் வந்து இங்கேயே என்ன இருந்துகிட்டு இருக்க முடியாது. எனக்கு அதுக்கான ஸ்டோரேஜும் வந்து இல்லை. லவ் லை லவ் இல்லை ஹில் கையும் ஸ்டோரேஜ் தகு தூசின தோலானும் சமமாத்தியோமா பிள்ளேர்லி மந்தல்லது எஷ்பவு இல்லா பீதினை எவ்வளோ அபின் ஐத்து மாம ஹல்பகும் எல்லா என்னால் பேச முடியல. வாய் அப்படி தொண்டை அப்படி அடைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியே அவங்க கேப்சர் பண்ணிவிட்டு திடீர்னு வாட்டர் கேன் கீழே வந்து ரொம்ப பயம் முடிச்சிருச்சு. ஆனால் காற்று அடித்து உள்ள வாய்ப்பு இல்லை. தண்ணி அது அதிகமாக தான் இருந்துச்சு அதில். சரி நான் எல்லா தண்ணியும் அது கீழே ஊற்றலை. எல்லா ஹுலாயிலா ஹில்லா ஹயில் கையும் எல்லா தாக்கு தூசிங்க தோலா நாங்கள் மாப்பி செம்ம மத்தியமா பிள்ளல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். இதுக்குமே இது நான் இங்கேனா எனக்கு சேஃப்டி இல்லை. ஸோ ஒருத்தர் கூட இருந்தால் கூட எனக்கு ஓரளவு ஸோ தெரு லைட்டு தான் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ நான் இப்போ வந்தப்போ இந்த தைரியம் எனக்கு இப்போ இல்லை. இது ரொம்ப பயமாக தான் இருக்குது. அதனால் தெரியாமல் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். ஏன்னா வாட்டர் கேன் கீழே விழுந்தப்போ எனக்கு வந்து கையெல்லாம் ஓடலை. ரொம்ப பயந்துட்டேன். பேசவும் இல்லை. தொண்டை அப்படியே அடைச்சி ரொம்ப மாதிரி அடைச்சிருச்சு எனக்கு. ஸோ நான் ரெண்டு நிமிஷம் மூச்சு விட்டு ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். மணி 12:03 ஆச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் நான் அது எப்படி இருக்குன்னு பார்த்து நான் அதுக்கப்புறம் கீழே போயிடுவேன். இதுக்கப்புறமே வந்து இது பண்ணுறது எனக்கு கரெக்டாக சரின்னு படலை. நான் கிளம்பிடுவேன். ஸோ ஏன்னா இது வந்து இது எப்படிப்பட்டதுங்கிறது ஸோ எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டின் வந்து இதுக்கு பேர் சாத்தான்னு சொல்லுவாங்க. இந்து சமயத்தில் வந்து ஒரு சில பேர் வந்து இது முனி சங்கிலி கருப்பன் கூட சொல்லுவாங்க. ஸோ சாரி சங்கிலி கருப்பன் சாமின்னு சொல்லுவீங்க. முனிங்க இது அதிகமாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் முஸ்லீம்ஸில் வந்து இதை வந்து ஜென்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு போய் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான். நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்ற விஷயம் வந்து நான் இப்போ சொல்லிக்கிறேன். சொல்லிவிட்டேன் அவங்கக்கிட்ட. ஸோ அதுக்கு நம்மளை விட பல சக்திகள் இருக்குது. நம்மளால் என்னென்ன நம்மளால் பண்ண முடிய விஷயத்தை எல்லாம் நல்லா பண்ண முடியும். ஸோ அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நானும் ஒரு ஆளே கிடையாது. ஸோ மணி ஸோ அவள் தான் நான் இப்போ காட்டிட்டு
ஹலோ மயிலா ஹலோ கையும் நான் தகுத்து சந்திரலாம் மூவி சமாவதி மூவினர் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு தெரியல, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம்னா முன்னே வந்து அது மேலே டாப்பில் இருந்துச்சு, நல்லா நான் கவனித்தேன். திடீர்னு பார்த்தா கீழே இறங்கி வந்திருக்கு, தண்ணி பார்த்து செஞ்சிருக்கு. சத்தியமாக நான் நம்ப முடியல, பட் எப்படி வந்துச்சுன்னா ஏன்னா இப்படி எனக்கு எது பக்கத்தில் இருந்தேன், பட் ஆனால் நிறைய சவுண்டு கேட்டுச்சு, இன்னும் சிம்டம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் வந்துட்டு பெருக்காட்டுக்கு. ஸோ என் கணக்கு தெரியல, கேமராவோட கேப்சர் ஆகலை. ஸோ ரொம்பவே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இது ரியலாக ஒரு இது தான். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கேமரா லைவாக வச்சுட்டு நான் அப்படியே என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக பார்ப்பேன். இது ரியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பட் இது விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டது நான் இன்றைக்கி நான் ரியலாக நான் நம்பிட்டேன். நான் லைவாக நான் என் கண்ணால் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் மாடிக்கு போயிட்டு அந்த பிளைட் எடுக்கிறதுங்க சத்தியமாக வாய்ப்பே இல்லை, என்னென்னு எடுக்கவே மாட்டேன், அவ்வளோ பயத்தில் உறைஞ்சி போயிருக்கேன், பேச முடில. பேச முடில சிதவி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாமும் சித்திக்கு. ஸோ பாய் சிவி டெக்கர் டக்ஸ் பாயா.